friends, welcome to Janvi's kitchen. இன்னைக்கு ஜான்விஸ் கிச்சனில் நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே பன்னீரும் கேப்சிகமும் எடுத்து வச்சுருக்கேங்க. 200 கிராம்ஸ் பன்னீரை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே நான் 1.5 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் க்ரீன் கலர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு 1/2 கேப்சிகமை எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக வந்துட்டு டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம், அதாவது தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் நான் வந்து ஒரு 10 to 12 முந்திரி, அதாவது ஸ்ப்ளிட் பண்ண முந்திரி, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 3 தக்காளியை, அதாவது ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி அந்த மாதிரி நான் 3 தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேங்க. ஸோ இப்போ இதை வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே நான் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நான் தனியாக வீடியோ கூட போடுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். நம்ம பால் ஏடு எடுத்து வைப்போம் இல்லைங்களா, நெய் காய்ச்சறதுக்காக ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைப்போம். இல்லாட்டி ரொம்ப நிறைய சேர்த்து காய்ச்சறதா இருந்தால் ஃப்ரீசரில் வைப்போம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ நான் காய்ச்சிப்பேன். ஸோ அதிலிருந்து நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பால் ஏடு. இதில் வந்துட்டு நாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின பால்லேருந்து மேலாக படரும் பார்த்தீங்களா அந்த பால் ஏடு, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அப்போ இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இன்னும் வந்து மிக்சியில் அரைக்கலை. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வைப்பர் மோடில் நல்லா வந்துட்டு அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வெளியிலலாம் போய் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஸோ இப்போ இங்கே நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆன உடனே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ண பன்னீரை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு சாட்டே பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே நான் அதை வந்து எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், 2 to 5 மினிட்ஸ். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு பன்னீரை எடுத்துட்டு இதே பட்டரில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகமை போட்டு ஜஸ்ட்டு சாட்டே மட்டும்தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும், அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டரோடைய. அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது புரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்கான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சால்ட் ஆட் பண்ணி நல்லா அது வெந்து வர வரைக்கும் கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்தது இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி.
ஸோ இதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே முதல்ல வந்துட்டு மஞ்சப்பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அண்ட் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் தயிர் ஆட் பண்ணுங்க. அதை நான் வந்து கேப்சர் பண்ணாமல் விட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து 1 ஸ்பூன் தயிர் இருக்குங்க. அதை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தயிர் ஆட் பண்ணதுக்கான இது தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம 1/4 கிளாஸ் வாட்டர் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நம்ம ஜஸ்ட்டு செமி கிரேவியாக பண்ணுறதுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அது கொதிச்சிச்சுனா போதும், இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டுங்க. நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுறலாம். போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். அந்த பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பன்னீர் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் சேர்த்துட்டேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் அதை வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு. இன்னும் திக்னஸ் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்துடும். இதுக்காக நம்ம போய் எதுக்கு கடையிலலாம் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் மொசரலா சீஸ் நிறைய வந்து நான் உங்களுக்கு வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத வீடியோ நான் போடுறேன். இப்போ எனக்கு இந்த சின்ன கப்பில் 2 கப் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிச்சுங்க. அதில் வந்துட்டு நான் 1.5 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக நான் வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன், ஃபைனல் ப்ரெசன்டேஷனில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கூட நீங்கள் வேணும்னா 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுங்க நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நான் உங்களுக்கு தனி வீடியோவுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை பார்த்திங்களா, அது காஞ்சி போனது தான் கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க. அது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு அரைக்கி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அதில் இருக்க நாரை நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ யம்மியாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மவுத் வாட்ரிங்காக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் வந்து நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிட்டுங்க. ஒரே 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் பட்டரோ இல்லாட்டி 1 பீஸ் பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு பட்டர் கொஞ்சம் உருகிருச்சு, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.